வணக்கம். இன்டர்நேஷனல் மியூசிக் யூனிவர்சிட்டியில் 16th லெசனுக்கு உங்களை வரவேற்கும் நான் டாக்டர் தர்ஷனன். முன்னைய லெசனில் பார்த்த மாதிரி ஸ்ருதி ஞானமும் லய ஞானமும் ஒருங்கி படைக்கப்பட்ட குழந்தைகள் நீங்கள். உங்களினுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி அவர்கள் முற்பிறவிகளில் செய்த தவங்களினால் அவர்கள் வழியில் அவர்களுடைய மரபணுக்களுக்கூடாக கடத்தப்பட்டு இந்த லயஞானமும் ஸ்ருதி ஞானமும் ஒருங்கே கைவரப்பெற்று அதெல்லாம் உங்களுடைய சூப்பர் கான்சியஸுக்குள்ளே வைத்து கொண்டு அந்த சூப்பர் கான்சியஸுக்குள்ளே இருக்கிற அந்த விடயங்கள் உங்களோட கான்சியஸுக்கு தெரியப்படுத்தப்படுகிறதுக்காக, அதாவது உங்களுக்குள்ளே இருக்கும் இசை திறமை, இசை ஞானம் உங்களுக்குள்ளே இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு நீங்கள் அதை பயன்படுத்தும் வகையில் அதற்குரிய வழியை, உங்களுக்குள்ளே அது இருக்கின்றது, எப்படி அதை பயன்படுத்த வேண்டும், அது எங்கே இருக்கின்றது, எவ்வாறு இருக்கின்றது என்பதை உங்களுக்கு காட்டி தரும் வகையில் வந்திருப்பவர்தான் இந்த உங்களினுடைய குரு. ஆகவே தொடர்ந்தும் சென்ற 15th லெசனில் நாங்கள் சொன்னது மாதிரி ஒரு ஆப்பை உங்களுக்கு காட்டித்தரப்போகிறேன். அந்த ஆப்பை எப்படி போடுறது, அதை பயன்படுத்தும் போது எப்படி ஸ்ருதி இடைவெளிகள் அது எப்படி உங்களோட கண்ணுக்கு சயின்டிஃபிக்காக, விஞ்ஞானபூர்வமாக கண்ணாலே பார்க்கப்படக்கூடியதாக அந்த ஸ்ருதி இடைவெளிகள் உங்களுக்கு காட்சி தரப்போகின்றன என்பதை பார்க்கப் போகின்றீர்கள். என்னுடைய குரலில் மட்டுமல்ல, உங்களுடைய குரலில் வருகின்ற ஒரு ஸ்ருதியிலிருந்து கூட இடைவெளிகளை கவனமாக துல்லியமாக பார்க்கக்கூடிய அந்த ஆப்பை இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். ஸ்ருதி இடைவெளிகள், மியூசிக்கல் இன்டர்வல்ஸ் அல்லது இன்டர்வல்ஸ் என்றால் என்ன என்று பார்த்தால், ஒரு சத்தம், எந்த ஒரு சத்தத்துக்கும் ஸ்ருதி உண்டு. ஸ்ருதி இருக்கு. அப்போ சத்தம் என்று சொன்னால் கத்தினா, இப்போ ஒரு நாங்களே வந்து சும்மா ஒரு சின்ன பிள்ளையாக இருக்கேக்கல, கத்தி இருந்தா அதுக்கும் ஸ்ருதி இருக்கா? இருக்கு. ஆ, ஸ்ருதி இருக்கு. ஸ்ருதி இருக்கு அதுக்கு. அப்போ ஏதோ ரெண்டு ஒலிகளுக்கிடையில் இருக்கின்ற இடைவெளி, ஒரு இடைவெளி, அதுதான் ஸ்ருதி இடைவெளி. அந்த இன்டர்வல், மியூசிக்கல் இன்டர்வல் தான் எங்களினுடைய பாடல்களுக்குள்ளே, அந்த ராகத்துக்குள்ளே இருக்கின்ற உணர்ச்சியை, ஃபீலிங், அந்த ஃபீலிங் தான் மனிதன் ஒரு இசையை, மனிதன் மட்டுமல்ல எந்த ஒரு தாவரம் அல்லது எந்த ஒரு விலங்கும் இசையை ரசிப்பதற்குரிய மூலக்கூறு. ஸ்ருதி அல்ல, லயமல்ல, ஒருவரை நாங்கள் அல்லது ஒரு உயிரை ரசிக்க வைக்க வேண்டும் என்றால், மகிழ்ச்சி அடைய செய்ய வேண்டும் என்றால், அந்த மூலக்கூறு எங்கே இருக்கின்றது என்றால், அந்த இசை இடைவெளிகளுக்குள்ளே, அந்த உணர்ச்சிகளுக்குள்ளே தான் அந்த விடயம், அதாவது மற்றவர்களை ரசிக்க வைக்கின்ற விடயம் அங்கேதான் இருக்கின்றது. ஆகவே அந்த ஆப்பை பற்றி இப்போ நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். பார்த்தீங்களா, உங்களோட ஐஃபோனாக இருந்தால் என்ன, ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருந்தால் என்ன, அது ஐபேடாக இருந்தால் என்ன, ஏதாவது ஒரு மொபைல் டிவைஸ், லேப்டாப் இல்லை, ரைட், அதில் ஆப் ஸ்டோர் அல்லது ப்ளே ஸ்டோருக்குள்ளே போகிறீங்க. ஆப் ஸ்டோர் அல்லது ப்ளே ஸ்டோருக்குள்ளே போகிறீங்க. இது ஆண்ட்ராய்ட் டிவைஸ், இது ப்ளே ஸ்டோர். இதுக்குள்ளே சர்ச்சுக்குள்ளே போய் வாய்ஸ் டூல்ஸ் VOICE TOOLS இப்படி டைப் பண்ணினீங்கள் என்றால் அங்கே நீங்கள் வாய்ஸ் டூல்ஸ் என்ற முதலாவது வந்து இருக்கிற ஆப்பை பார்க்கலாம். அதை கிளிக் பண்ணினால் இப்படி தெரியும். ஐஃபோனில் கூட இது வரும், ஐபேட்லையும் வரும், இப்படி தெரியும்.
எஸ் இப்போ இதை இன்ஸ்டால் பண்ணினால் ஏற்கனவே நான் இன்ஸ்டால் பண்ணி இருக்கிறதால அதில் செய்ய வேண்டியது ஓப்பன் ஓப்பன் என்றால் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணின ஒரு ஆப்பை நாங்கள் தேடினாலும் அங்கே வந்து ஓப்பன் காட்டும். இப்போ பார்த்தீங்களென்றால் இதில் இந்த வரிகள் ஓடிக்கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். பார்த்தீங்களேண்டா மேலும் கீழும் ஏறி இறங்கி இது நான் கதைக்கும்போது ஏற்படுகிற சுருதி ஏற்ற தாழ்வுகள். சுருதி கூடுது குறையுது. ஆனால் அப்படியாத்தான் நான் பேசுகிற போது இப்படி மேலையும் கீழையுமாக அந்த கிராஃப் ஓடுறத நீங்கள் பார்ப்பீங்கள். எஸ், இப்போ இதில் நான் பாடப்போகிறேன். சுருதி இடைவெளியை உங்களுக்கு காட்டப்போகிறேன். கரண்ட் மின்சாரம் தற்காலிகமாக தடைப்பட்டிருக்கின்றது. இந்த வேளையில் பூச்சிகளுக்கு வேறு எங்கேயும் லைட் இல்லை, இங்கே மட்டும் வீடியோ லைட் எரியறதால பூச்சிகள் எல்லாம் இந்த இடத்தை இருப்பிடமாக்கி கொண்டிருப்பதால் இதிலே உங்களுக்கு நிறைய பூச்சி நண்பர்களை காணக்கூடியதாக இருக்கின்றது. எஸ், இதில் வந்து அந்த ரெண்டு கோட்டுக்கும் இடையில் இருக்கிற இடைவெளியை பார்த்து கண்ணால் ஞாபகம் வையுங்கள். திரும்ப பாருங்கள். அந்த ரெண்டு கோட்டுக்கும் நடுவில் இருக்கிற இடைவெளியை ஞாபகம் வைப்பீங்க. அடுத்த ஒரு சோடியை நாம் பாடுற போது அந்த இடைவெளியையும் ஞாபகம் வைப்பீங்க. ரெண்டில் எது கூடவோ அந்த சுருதி இடைவெளி அதிகம் என்று அர்த்தம். காதாலையும் நீங்கள் கேட்டு பார்த்து ஓம் அப்படித்தான்ன்றதை அறிந்து கொள்ளுவீங்க. பார்த்தீங்களா, திரும்ப ரெண்டு சோடியையும் நான் கதைக்காமல் தொடர்ந்து பாடிவிடுகிறேன். அந்த ரெண்டு சோடியில் எந்த சோடி சுருதி இடைவெளி அதிகமானது, அதாவது எந்த ரெண்டு ஒலிகளுக்கு இடையில் இருக்கிற சுருதி இடைவெளி அதிகம்ன்றதை நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. கண்டுபிடிச்சு கொஞ்ச நேரம் உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்காக கொடுத்துட்டு நான் அதை சொல்லுவேன், பார்ப்பீங்க, விடைய சொல்லுவேன். எஸ், மேலே அந்த சிவப்பு பரப்புக்குள்ளே அடுத்த கோட்டை கண்டீர்கள். இப்ப முதலாவது சோடி ஒலிகளுக்கிடையிலே இருந்த இசை இடைவெளியா, அதாவது ஸ்ருதி இடைவெளியா, அல்லது இரண்டாவது சோடி ஒலிகளுக்கிடையிலே இருக்கின்ற ஸ்ருதி இடைவெளியா அதிகம் என்பது கேள்வி. விடையை கண்டுபிடிங்க. நீங்க கண்டுபிடிச்ச விடையும் நான் சொல்ல போறதும் ஒன்றா என்று பாருங்க. இதுதான் மிக சுலபமாக இலகுவாக நீங்கள் படிக்கிறதுக்குரிய வழி. மியூசிக் மட்டும் இல்லை, ஒரு மேத்ஸோ சயின்ஸோ எது என்றாலும் கேள்வியை பார்க்க வேண்டும், விடையை நீங்களாக யோசிக்க வேண்டும். அதுக்கு பிறகு விடையை, உண்மையான சரியான விடையை பார்க்க வேண்டும். அந்த சரியான விடையுடன் உங்களினுடைய விடையை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இதைப்போல் சுகமாக உங்களுக்கு சும்மா அப்படியே படிச்சுட்டே போனால், அல்லது கேள்வியும் விடையும் படிக்க போகிறேன் என்று படிச்சுட்டு போனால் ஞாபகம் நிற்காது. ஆகவே ஞாபகம் வைப்பதற்கான இலகுவான வழி நீங்களாக யோசித்து பார்க்க வேண்டும், விடையை கண்டுபிடிக்க முயற்சி செய்ய வேண்டும். அந்த விடை பிழையாக இருந்தாலும் பரவாயில்லை, பேந்து சரியான விடையை பார்த்து. இப்பொழுதும் அடுத்த வேலையும் இருக்கு. ஏன் உங்களினுடைய விடை தவறாகியது? இதுக்கு பேர் தான் அனுபவ கல்வி. ஒருபோதும் அனுபவ கல்வி மறந்து போகாது. பட்டறிவு, ஏட்டறிவு பட்டறிவு என்பார்கள். ஏட்டு சுரக்காய் கரைக்குதவாது என்று உங்களினுடைய முன்னோர்கள் சொல்லி வைத்தார்கள். ஏட்டு சுரக்காய் என்றா ஒரு புத்தகத்தில் சுரக்காய் ஒரு காய்கறின்ற வெஜிடபிள்ன்ற படத்தை கீறி போட்டு அதை வச்சு பார்த்து கொண்டிருந்தா கறி சமைக்கலாம். ஆனால்
நேரில் போய் உண்மையான அந்த வெஜிடபிளை வந்து வாங்கி கொண்டெல்லாம் ஆய்ஞ்சு கொண்டு வந்தால் கறி வைக்க முடியும். ஆகவே புத்தகத்தில் இருக்கும் அந்த படத்துக்கு பெருமதி அவ்வளவுதானே. அது படிக்கலாம், பயன்படுத்த முடியாது, உண்ண முடியாது. ஆகவே ஏட்டோடு இருந்தால் எங்களால் கற்க முடியாது. ஏட்டிலிருந்து புத்தகத்திலிருந்து தான் நாங்கள் கற்க ஆரம்பிக்கின்றோம். ஆனால் கற்று முடிப்பது புத்தகமாக இருக்கக்கூடாது. கற்க ஆரம்பிப்பது புத்தகமாக இருக்கலாம், கற்று முடிப்பது புத்தகமாக இருக்கக்கூடாது. இருந்தால் நாங்கள் பாடமாக்கினது அப்படியே மற்ற காதால் மறந்து போகும். இந்த கண்ணால் பார்த்தால் திரும்ப அது இரண்டு கண்ணால் வெளியில் போயிடும். அப்படி நாங்கள் ஞாபகம் வைக்க வேண்டும், ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டுமெனில் புத்தகத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். அதாவது ஒரு கேள்வி பார்க்கலாம் புத்தகத்தில், அதுக்குரிய விடையை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அதாவது எங்களுக்குள்ளே இருந்து வர வேண்டும். எங்களுக்கு உள்ளே இருந்து அந்த விடை ஆரம்பிக்க வேண்டும். கேள்வி எங்களுடையது அல்ல, பதில்தான் எங்களுடையது. ஆகவே பாருங்கள், கல்வி அந்த கேள்வி அல்ல, பதில்தான் கல்வி. கேள்வி கேட்கப்படுகிறது எங்களிடமிருந்து பதிலை எதிர்பார்ப்பதற்காக, சரியான பதிலை எதிர்பார்ப்பதற்காக. அந்த கேள்வி அல்ல கல்விக்கு தேவையானது, பதில்தான் தேவையானது. கேள்வி ஒரு ஆரம்பம், கேள்வி ஒரு தூண்டுதல் அல்லது தூண்டுகோல். அப்போ தூண்டிலை போட்டு மீனை பிடிக்கிற மாதிரி, தூண்டிலை போட்டால் உள்ளுக்கு அந்த தூண்டிலை நாங்கள் சாப்பிட முடியாது, மீனைத்தான் சாப்பிடலாம். ஒரு கத்தியால் ஆப்பிளை வெட்டினால் கத்தி வந்து தொடக்கம், முடிவு ஆப்பிளை நாங்கள் சாப்பிட்றது. அப்போ கத்தியை சாப்பிட முடியாது, ஆப்பிளைத்தான் சாப்பிட முடியும். ஆகவே அது மாதிரி கேள்வி புத்தகத்தில் இருக்கும், பதிலை நாங்கள் யோசித்து கண்டுபிடித்தால்தான் பதில் எங்களுடையதாக இருக்கும். பதிலையும் புத்தகத்தில் பார்த்தா கேள்வியும் மாஸ்டரிந்த, பதிலும் மாஸ்டரிந்த. இப்போ கேட்டுட்டு இதால் விட்ட கதையாக போயிடும், உள்ளுக்கு நிற்காது. அப்போ கேள்வி மாஸ்டரண்டியாக இருக்கலாம், அல்ல புத்தகம் எழுதினவற்றையாக இருக்கலாம். பதில் எங்களுடையதாக இருந்தால் எங்களிடமே அது இருக்கும். அப்போ பதில் எங்களுடையது தானண்டா அப்பையும் இவ்வளோ காலமும் மாஸ்டரையும் கேள்வி கேட்டுத்தான் நாங்கள் சொல்ல வேணும். அதுதான் பதில் எங்களோட சூப்பர் கான்சியஸுக்கு இருந்தால் எங்களுக்கு இருக்கிறது தெரியாது. கேள்விகளால் தூண்டப்படும் போது தான் எங்களுக்கு பதில் எங்களுக்குள்ளே ஏற்கனவே இருந்திருக்கிறதுன்ற விடயம் தெரிய வரும். என்றா அதை எடுத்து வெளியில் விடுவோம். அல்லது சப்கான்சியஸுக்குள்ள இருந்தால் பதில், மற்றவர்கள் படிப்பிச்சு நாங்கள் அதை கேட்டு ஞாபகம் வைத்து எங்களுடையதாக அனுபவப்பட்டு வச்சிருந்தால் சப்கான்சியஸுக்கு இருக்கும், ஞானமாக உடனடியாக மாறாது. அப்போ சப்கான்சியஸுக்கு இருந்து நாங்கள் எடுத்து கொடுத்தாலும் அது எங்களுடையது கலந்திருக்கிறதுக்குள்ள, மற்றவர்களிடையும் இருக்கு, எங்களோட பங்கு எங்களோட முயற்சி அதுக்குள்ளே இருந்திருக்கின்றது. அதை சப்கான்சியஸுக்குள்ள கொண்டு போகிற முயற்சி இருந்திருக்கிறது. அப்போ கான்சியஸுக்குள்ள கொண்டு போகிறதுக்கு முயற்சி தேவையில்லை, சும்மா இருந்தால் காதில் வந்து விடும். நாங்கள் அதை சும்மா பார்த்தா தெரியும் கண்ணுக்கு, மறந்தும் போகும். கேட்டால் காதில் விழும், மறந்தும் போகும். விளங்காமலும் கேட்கலாம், அப்போ விளங்கியும் கேட்கலாம். இப்படி பல வகைகள் இருக்கு. அப்போ கான்சியஸுக்கு பவர் குறைவு, எங்கள்கிட்ட கான்சியஸ் வெளி மூளைக்கு. அப்போ உள் மூளைக்குத்தான் வந்து பவர் கொஞ்சம் கூட. அது எங்களுடையதும், அதாவது மற்றவர்களுடையது தான் உள் மூளையும், எங்களுடைய முயற்சியினாலே அங்கே உள்ளுக்கு விதைக்கப்பட்டிருக்கின்றது. சூப்பர் கான்சியஸ் எங்களுடையது மட்டும்தான், கடவுள் இறைவனின் சக்தி அதுக்குள்ளே இருக்கிறது. ரைட், இப்போ திரும்ப பார்ப்போம் அதில் விடை என்ன. நாங்கள் என்னென்று கண்டுபிடிச்ச நாங்கள் விடைய யோசித்து நாங்கள் ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருக்கிற விஷயங்களை வச்சு ஆசிரியர் சொல்லி தந்திருந்த அந்த விடயங்களை வைத்து நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சு விட பிழை என்னால், ஒருவேளை ஆசிரியர் சொல்கிற போது ஒப்பிட்டு பார்க்கிற போது பிழை என்னால், அல்ல விடையை அங்கே பார்க்குற போது பிழை என்று நாங்கள் கண்டறிந்தால் என்ன செய்ய வேண்டும்? சரி பிழை, அடுத்ததுலேயாவது சரி எடுப்போம் என்று நகர்ந்து செல்வதல்ல கல்வி. அங்கே நாங்கள் கற்கவில்லை. அப்போ பிழை என்றால் நாங்கள் சொன்னது வேறு, ஆசிரியர் சொன்னது வேறு என்றா என்ன செய்ய வேணும்?
ஏன் பிழை என்று சிந்திக்க வேண்டும். அங்கேதான் நாங்கள் கற்கின்றோம். ஏன் பிழை என்று சிந்தித்து சரி, ஆகவே ஆசிரியர் சொன்னது சரி, நான் சொன்னது பிழை என்றால் ஏன் பிழை, எப்படி பிழை விட்டேன், அப்ப இனிமேல் நான் இன்னொரு கேள்வியில் இவ்வாறான பிழை விடமாட்டேன் என்று. அப்ப ஒரு தடவை பிழை விடுபவன் மனிதன், மீண்டும் மீண்டும் பிழை விடுபவன் முட்டாள் என்று ஒரு தமிழ் பழமொழி சொல்லும். அப்ப திரும்ப திரும்ப நாங்கள் ஒன்றில் பிளவிட்டு கொண்டு இருக்கிறோம்னா நாங்கள் மனிதர்கள் அல்ல. ஒருக்கா பிளவிட்டா மனிதன், பிழை விடுபவன் தான் மனிதன். ஆனால் மீண்டும் மீண்டும் பிழை விடுபவன் முட்டாள், மனிதன் அல்ல. ஆகவே இன்னொரு முறை தவறு செய்யாமல் இருப்பதற்கு உரிய வகையில் நாங்கள் எங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அதுதான் கல்வி. ரைட், இப்போ பதில் என்ன? ரெண்டாவது சோடிதான் பெரிய இடைவெளியை கொண்டது, அதாவது பெரிய சுருதி இடைவெளியை கொண்டது. அதாவது இருந்தது, அடுத்தது கீழே மாறவே இல்லை அதே இடம். சில வேளையில் கீழையும் மாறி இருக்கலாம், நாங்கள் அதையும் கருத்திலே கொள்ள வேண்டும். இப்போ கீழே இதே இடத்துல நிற்குதுண்டா, இங்கேயும் ஏண்டா, ரெண்டாவது உயரம் கூட, ஆகவே கீழே சமம், ஆகவே ரெண்டாவது தான் பெரிது என்று நாங்கள் கண்டுபிடிக்கலாம். ஒருவேளை கீழையும் மாறினால் நாங்கள் இந்த இடைவெளியையும் அடுத்த இந்த இடைவெளியையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய தேவை அங்கு எழும். அப்போ கீழையும் மாறுதுண்டா நாங்கள் மேலே மட்டும் பார்த்துட்டு பதில் சொல்லக்கூடாது. இப்போ முதலாவது கேள்வி, கீழே மாறவில்லை. அப்போ கீழே கிட்டத்தட்ட ஒன்றாகவே இருந்தது, மேலதான் முதல் கீழே அடுத்தது மேலே இருந்தபடியே ரெண்டாவது கூட. இப்போ நீங்கள் கண்டுபிடித்த கேள்வி, கண்டுபிடித்த விடைக்கு இங்கே சரி என்று பதில் வந்திருந்தால் சரி கெட்டிக்காரர், சரி தவறாக நீங்கள் பதில் கண்டுபிடிச்சிருந்தா பரவாயில்லை, ஏன் தவறாக கண்டுபிடித்தீர்கள் என்பதை நினைத்து கொண்டு அடுத்ததில் பிழைவிட மாட்டேன் என்று உங்களுக்குள்ளே முடிவெடுத்து கொள்ளுங்கள். எஸ், அடுத்த கேள்வி பதில் நான் சொல்லுவேன், நீங்க கண்டுபிடிச்சு வச்சிருந்தால் போதும். எந்த ஸ்ருதி இடைவெளி அதிகம் என்று பார்த்தீங்களா? விடையை கண்டுபிடிக்க கொஞ்ச நேரம். இப்ப முதலாவது ஸ்ருதி இடைவெளி தான் அதிகம். ஏனண்டா என்றேன், இது என்ன சுரம் என்றெல்லாம் நீங்க கண்டுபிடிக்க இப்ப தேவையில்லை, சுரம் தான் உள்ள இருக்கு. சரிங்க, பதனிசாவில் ஏதோ ரெண்டு ரெண்டு சுரம் தான் அந்த நாலு சுரங்களும். இருந்தாலும் இந்த சுரங்களை பற்றி உங்களுக்கு இப்பொழுது சிந்தனை தேவையில்லை. ஏனென்றா முதலாம் வகுப்பு படிக்காமல் பத்தாம் வகுப்புக்கு போனால் பத்தாம் வகுப்பில் கொஞ்சம் ஏதோ சிதம்பர சக்கரத்தை போய் பார்த்த மாதிரி ஆவண்டு பார்த்துட்டு இருக்கலாம், கொஞ்ச நேரத்தில் போர் அடிச்சிருந்து எழும்பி ஓட வேண்டி வந்துடும். ஆனப்படியா நிறைய பிரமிப்புகளை பார்க்குறோம், நின்றுட்டு பாஞ்சு பாஞ்சு போய் நாங்கள் சுரவரிசை படிக்க போகிறோம், சுரம் படிக்க போகிறோம் என்று வெளிக்கிட்டால் என்ன நடக்கும்னா விளங்காமலே படிக்க முடியும். இதெல்லாம் தெரியாமல் இந்த ஆற்றல்கள் திறமை எங்களுக்குள்ளே இருக்கிற இந்த ஞானத்தை வெளியே கொண்டு வராமல் நாங்கள், அதாவது அத்திவாரம் போடாமல், அத்திவாரம் போடக்க என்ன செய்கிறோம், நிலத்துக்கு மேலே தான் கட்டிடம் எழும்ப போகுது. இருந்தாலும் அத்திவாரத்தை நிலத்துக்கு கீழே எவ்வளவு ஆழமாக போடுகிறோமோ அத்தனை மாடி மேலே அதிகமாக எழுப்பலாம். எவ்வளவு ஆழமாக எவ்வளவு அகலமாக நாங்கள் அத்திவாரத்தை போடுறோமோ அவ்வளவு உயரமாக அவ்வளவு கனமாக மேலே நாங்கள் வீட்டை அத்தனை மாடிகளை எழுப்ப முடியும். அதுபோலத்தான் நாங்கள் எங்களுக்குள்ளே தோண்டி சென்று
எங்களோட அகழ்ந்து சென்று எங்களோட ஞானத்திலே அந்த இசையை பற்றி என்ன இருக்குது என்பதை வெளிக்கொணர்ந்து அதுக்கு மேலதான் வீட்டை கட்டினால் அது பொறிஞ்சு விழாமல் நிற்கும். அப்போ சீமெண்டில் தான் பிறகு சீமெண்டை கட்ட வேணும். அதுக்காண்டித்தான் சிமெண்டில் அத்திவாரம் எழுப்பி அந்த சிமெண்டில் மண்ணுக்கு மேலேயும் சுவர் போகும். அப்படி இல்லாட்டி வெறும் மண்ணில் சீமெண்டை கட்டினா என்ன நடக்கும்? பொருந்தாது, பொறிஞ்சு விழும். அதே மாதிரி தான் எங்களுக்குள்ளே இருக்கிற இசை ஞானத்தை வெளியிலே இழுத்து கொண்டு வந்து அந்த இசை ஞானத்துக்கு மேலே ஆசிரியர் தருகின்ற இசை அறிவை கட்டி செல்லும் போது சரியான அது நீண்ட காலத்துக்கு பரம்பரை பரம்பரையாக கடந்து ஜீனுக்குள்ளால் செல்லக்கூடியதாக மாறும். அப்போ மூன்றாவது கேள்வி, அதுக்கு பதில் சொல்ல போகிறேன். இப்போ முதலாவதா ரெண்டாவதா? ஸ்ருதி இடைவெளியில் அதிகமானது ரெண்டாவது. இப்போ அடுத்த கேள்வியை நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்களேண்டா எதில் ஸ்ருதி இடைவெளி அதிகம், முதலாவதுலையா ரெண்டாவதுலையா என்று பார்த்தால் பதில் ரெண்டாவது. ரெண்டாவது தான் தூரம் கூடவாக இருந்தது. ரெண்டு சுரத்துக்கும் இடையில் அகலம் அதிகரித்திருந்தது. இன்னும் ஒரு கேள்வி, அதுக்கு பிறகு ஐந்து கேள்விகளை நீங்கள் பதில் சொல்லி எக்ஸாமில் வழக்கம் போல செய்து வச்சிருப்பீங்கள். எம்சிக்யூவில் அது மாதிரி செய்யலாம். திரும்பவும் ஐந்தாவது கேள்வி. இதிலே எந்த ஸ்ருதி இடைவெளி அதிகம், முதலாவதா ரெண்டாவதா? சில வேளையில் ரெண்டாவது ஸ்ருதி இடைவெளியை நாம் பாடுற போது ரெண்டும் ஒன்று தானே பாடுறார், இப்படியும் உங்களோட காதுக்கு கேட்டிருக்கும். ரெண்டும் ஒன்றையே திரும்ப பாடிட்டு இடைவெளி என்றார். ஆனால் அங்கே கிராஃபில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய இடைவெளி இருந்ததை பார்த்திருப்பீர்கள். ஆனால் ரெண்டும் ஒன்று மாதிரியே உங்களுக்கு கேட்டிருக்குங்க காதுக்கு. ஸ்ருதி எங்கே கூடிச்சது? மாறவே இல்லையே. ஏன் இவர் வந்து அதை ரெண்டு அதை ஒரு இடைவெளி என்று சொல்கிறாரண்டு? இதுதான் எந்த ஒரு விடயத்திலும் நாங்கள் கிட்ட கிட்ட இருக்கிற அதாவது சின்ன சின்ன வித்தியாசம் உள்ள ஒலிகளை நாங்கள் அளக்க வேண்டி வருகின்ற போது எங்களுக்கு ஞானம் திறமை அதிகமாக தேவைப்படும். கூட திறமை வேணும், சின்ன சின்ன வித்தியாசங்களை அளந்து பார்த்து அது வித்தியாசம்தான் என்று தெரிந்து கொள்வதற்கு. பெரிய வேறுபாடு இருக்கும்போது அதாவது ஸ்வரங்கள் தூர தூர இருக்கும்போது அந்த ரெண்டையும் அளக்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் ஸ்கில்ஸ் போதும். ஆனால் கிட்ட கிட்ட ஸ்வரம் வரபோது அதை அளக்கிறதுக்கு நிறைய ஸ்கில்ஸ் வேணும். அதால் தான் இண்டிவிஜுவல் லெசன்ஸ் நீங்கள் எடுக்கும்போது தெரியும், நீங்கள் பாடிக்கொண்டிருக்க கொஞ்சம் கூட்டுங்கோண்டா கூட்ட மாட்டீங்க. ஏன்?
கொஞ்சம் கூட்டுறதுக்கு தான் கூட ஞானம் வேண்டும். கணக்க கூட்டுற ஒரு பாட்டை கூட்டுவீங்கள். அப்ப எந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா எந்த. இது நீங்களே பாடுவீங்களே, அதுவும் சுருதி அங்க கூட்டித்தான் இருக்கு. எந்த விட தன் மேல கூடி இருக்கு. இது நீங்களே கேட்டுட்டு இதே மாதிரி திரும்ப பாடி காட்டுவீங்களா? ஆனா ஒரு இடத்துல பாடிக்குள்ள இசையின் ஸ்வரங்கள் இத வந்து நீங்க இப்படி பாடுனீங்களா, இசையினுக்கு பதில இசையின் ஸ்வரங்கள் கொஞ்சம் குறைய பாடுனீங்களா, கூட்டுங்க கூட்டுங்கண்டா என்னென்ன கூட்டுறதுன்னு கேப்பீங்க. தெரியாதுன்னு சொல்லுவீங்க. கூட்ட நினைக்கிறேன் முடியுது இல்லைன்னுவீங்க. இதுக்கு என்ன காரணம்? கொஞ்சம் கூட்டுறதுக்கு தான் நிறைய திறமை, நிறைய படிப்பு, நிறைய அறிவு வேண்டும். கணக்க கூட்டுறதுக்கு கொஞ்ச திறமை, கொஞ்ச அறிவு போதும். அப்ப இதுக்கு பேர் தான் கல்வி. கற்றுக்கொண்டு போக போக நாங்கள் இதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். ஒரு சின்ன புள்ளியை நோக்கி சென்று கொண்டிருப்போம். கற்க தொடங்கும் போது பெரிய பெருசு பெருசா பார்த்து கற்போம். அதால தான் சின்ன பிள்ளைகளுக்கு பெரிய பேக் கொடுத்து விடுவினம். அதுக்கு பிறகு மேலே போகப்போ பேக் சின்னனாகும். யூனிவர்சிட்டிக்கு போனோடனே ஒரு துண்டு பேப்பர் ஆயிரும். ஒரு துண்டு பேப்பரை கொண்டு திரியறத பார்த்துருப்பீங்கள். அதில் தான் எல்லா பாடமும் எழுதுறது. குணிக்கி குணிக்கி அப்படியே சுருட்டி பக்கத்துக்க வச்சு கொண்டெல்லாம் மாணவர்கள் யூனிவர்சிட்டி முடிஞ்சு போவதை பார்த்திருப்பீர்கள். அதுதான் காரணம். கல்வியை கற்க ஆரம்பிக்கும் போது தான் திறமையும் அறிவும் குறைய இருக்கும்போது பெருசு பெருசாக கட்டுக்கட்டாக நாங்கள் வச்சு படிக்க வேண்டி வரும். மேலே படித்து முன்னேறிக்கொண்டு செல்ல செல்ல எங்களுக்கு சின்ன இடத்தில் எழுதி போட்டு கணக்க சிந்திப்போம். அப்போ நாங்கள் மேலே போகப்போ குறைய படிக்கிறோம் இல்லை, கொஞ்சம் எழுதுகிறோம், நிறைய சிந்திக்கின்றோம். அதுதான் பெரிய படிப்பு. கணக்க எழுதி கொஞ்சம் சிந்திக்கிறது தான் ஆரம்ப படிப்பு. ரைட். அப்போ வேலையிலையும் அப்படித்தான். சம்பளம் குறைஞ்ச அதிகாரி, இளநிலையில் இருக்கிற ஆஃபீஸர் என்று சொன்னால் நிறைய வேலை செய்வார், ஆனால் அந்த வேலையின் பெறுமதி கொஞ்சமாக இருக்கும். நிறைய வேலை உடம்பால் செய்வார், ஆனால் அந்த வேலைக்கு சம்பளம் குறைவாக இருக்கும். பெரிய அதிகாரி, உயர் அதிகாரி, அனுபவம் வாய்ந்தவர், அறிவு கூடியவர், புத்தி கூடியவர், இவர் கொஞ்சம் வேலை செய்வார், அதன் பெறுமதி கூடவா இருக்கும், சம்பளம் கூட. கொஞ்ச வேலை செய்வார், அது நிறைய தாக்கங்களை வெளியிலே ஏற்படுத்தும். தாக்கம்ண்டா கெட்ட தாக்கம் இல்லை, நல்ல தாக்கத்துக்கு பெரும் தாக்கம்தான். இப்போ நான் படிப்பிக்கல உங்களோட மனதிலே வரும் தாக்கம் உண்டா என்ன, சந்தோஷம் உண்டா, அதுவும் தாக்கம்தான். தாக்கம் உண்டா போல அதை கூடாம நினைக்க தேவையில்லை, ஆபத்தென்று நினைக்க தேவையில்லை. எஸ். இப்போ இதுலேயே இன்னும் ஒரு செட்டிங் இருக்கு. ரொம்ப சுகமாக இன்றைக்கு நான் கேட்க போகிற ஐந்து கேள்விகளும் ஐந்துக்கு ஐந்து, நூறுக்கு நூறு புள்ளிகளை நீங்களே அனைவரும் எடுக்க போகிறீங்கள். கவனம் அதுக்கு தேவை, கவனித்தல் மட்டும்தான் இந்த டிவைஸே உங்களுக்கு சரியான விடையை தரப்போகிறது. இதில் வந்து இப்போ பிச் என்றது ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகியிருக்கும். முதலாவது பிச். நீங்கள் ரெண்டாவதாக இருக்கிற டான் என்றத தெரிவு செய்ய போகிறீங்க, தொட போகிறீங்க. டான் என்றத, டான் இப்படி தெரியும். இப்போ பார்த்தீங்களேண்டா நான் பாடுறதுக்கு அங்கே ஹேர்ட்ஸில் நம்பரில் டிஜிட்ஸில் இவ்வளோ நேரம் அனலாக் மாதிரி கிராஃபில் போனது, இப்போ டிஜிட்டலில் எத்தனை ஹேர்ட்ஸ் அண்டு இங்கே நான் கதைக்கிறதுக்கெல்லாம் சுருதி காட்டுது. கதைக்கிறதுக்கு சுருதி இருக்குமா இல்லையான்ற சந்தேகம் உங்களுக்கு இருந்திருக்கும். பார்த்தீங்களென்றால் கதைக்கிறதுக்கு இவ்வளவு சுருதி ஏற்ற தாழ்வுகளோடு நாங்கள் கதைக்க முடியும். நாங்கள் அப்படித்தான் சுருதி ஏற்ற தாழ்வுகளோடு தான் கதைக்கின்றோம். எஸ். இப்போ நான் இப்படி ரெண்டு சோடி பாடுற போது நீங்கள் நம்பர்லையே பார்த்து கூட்டி கழிச்சிடலாம். முதல் ரெண்டையும் பார்ப்பீங்கள் ஒரு சோடியை, அதில் கூடினதுலேருந்து குறைந்ததை கழித்து பார்ப்பீங்கள். எழுதி விடக்கண்டு வச்சு போட்டு
கழித்து பார்ப்பீங்க. ரெண்டாவது சோடியையும் கழித்து பார்ப்பீங்கள். ரெண்டில் எது அதிகமோ அதுதான் பெரிய சுருதி இடைவெளியை கொண்டது. அதை நீங்கள் தனியாக இதில் மட்டும் பார்த்து செய்து இங்கே எக்ஸாம் செய்வீங்களேண்டா, உங்களுக்கு அது எக்ஸாம் செய்கிறதோடு முடிஞ்சு போயிடும். அதுக்கு பிறகு உங்களினுடைய திறமையை இது வளர்க்கா. உங்களோட திறமையை அது வளர்க்க வேண்டுமெனில் நீங்கள் என்ன செய்யணும் என்றால், நீங்களும் யோசித்து பார்த்து மனதுக்குள்ளே, ஓ இதை விட இது கூடவா அப்படின்னு இந்த மீட்டர் காட்டுது, ஏன் இதை விட இது குறைய இல்லை, கூடத்தான், ஓ காதால் கேட்டு பார்க்க கூட மாதிரி தான் இருக்குது அட்லீஸ்ட் ரெண்டாவது நினைச்சு போட்டு விடையை தட்ட வேணும். அப்படி அல்லது திரும்ப இன்னொருக்கா அந்த கேள்வியை பார்த்து கேட்டு பார்த்து காதால் நீங்கள் உங்களுக்குள்ளே ஓ கூடத்தான் போல இருக்குது ரெண்டாவது போல இருக்குண்டாவது ஒரு கணிப்பு உங்களுக்குள்ளே உங்களோட காதாலே நீங்கள் உங்களோட மூளையாலே செய்ய வேண்டும். அப்போ தான் அடுத்தடுத்த வகுப்புகளிலே இந்த மீட்டர் இல்லாமல் போகிற போதும் உங்களாலே அதை செய்யக்கூடியதாக இருக்கும். மீட்டர் வந்து ஒரு கருவி, கத்தி எடுத்து ஆப்பிள் வெட்டின மாதிரி கத்தி. கத்தியை சாப்பிட முடியாது, ஆப்பிளைத்தான் சாப்பிட முடியும். ஆகவே ஆப்பிளைத்தான் உங்களுக்குள்ள நீங்கள் வச்சிருந்தா பிரயோசனம், சாப்பிடலாம். பசிச்சா ஆசைப்பட்டா கத்தியை சாப்பிட இயலாது. வெறும் கத்தியை வச்சு எதுவும் செய்ய முடியாது, வெறும் ஆப்பிளை வச்சு செய்யலாம், என்னது கத்தியால் வெட்டாமலே சாப்பிட்டுடலாம். ஆகவே பயனற்ற தனிச்சு நிற்கும்போது பயனே அற்றது இந்த மீட்டர், சயின்ஸ் எல்லாமே. சயின்ஸ் தனிச்சு நின்றா பயனே இல்லை அதுக்கு. ஆனால் ஃபிலோசஃபி தனிச்சு நின்றாலும் அதனால் பயனுண்டு. எஸ், அப்போ தனிச்சு நிற்பது தான் ஃபிலோசஃபின்ற கட்டித்தனம். சயின்ஸின் எப்பவுமே இன்னொன்றில் சார்ந்து இருப்பது தான் அதனுடைய பலம். இன்னொன்றில் சார்ந்து இருக்கவில்லை எனில் சயின்ஸே கிடையாது. சரிதானே, இன்னொன்றில் சார்ந்து இருக்காட்டி சயின்ஸே இல்லை, சைபர். ஏனென்றா வெப்பம் அளக்கிறோம், ஏன் வெப்பத்துக்கு போவான், மீட்டர் கோல் துணியை அளக்கிறோம். அப்போ துணியை அளக்கிறதுக்கு துணியும் வேணும், மீட்டர் கோலும் வேணும், ரெண்டும் வேணும். மீட்டர் கோல் துணியில் தங்கி இருக்குது, துணி மீட்டர் கோலில் தங்கி இருக்கு, ரெண்டும் ஒன்றிலொன்று தங்கி இருந்து தான் அங்கே இந்த நீளத்துக்கு மீட்டர் கோலில் இந்த அளவு துணியை வச்சு அளந்தால் தான் அதை இத்தனை மீட்டர் இத்தனை சென்டிமீட்டர்னு நாங்கள் சொல்லலாம். அப்படி அளக்காட்டி தனியாக துணியை பார்த்துட்டு இத்தனை சென்டிமீட்டர் இத்தனை மீட்டர் துணின்னு அதை நாங்கள் சொல்ல முடியாது. எஸ், இப்போ தனியாக மீட்டர் கோலை வச்சு ஆக்களுக்கு அடிக்கலாம், வேற ஒன்றும் செய்யலாது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா முதலாவது கேள்வி, முதலாவது சோடியா ரெண்டாவது சோடியா சுருதி இடைவெளியில் அதிகமானது என்னும் தொடங்கியில் அதை நான் கதைச்சதுக்கு காட்டுது, அதை எழுதி வச்சு போடாதேங்கோ. இப்போ பார்த்தீங்களே என்றால் இதையும் எழுதாதேங்கோ, இது கதைச்சது நான். முதலாவதா ரெண்டாவதா சுருதி இடைவெளியில் அதிகமான சோடி ஒலி, இதுதான் கேள்வி. இப்ப பாத்தீங்கன்னால் ரெண்டாவது கேள்விக்கு நாங்கள் போகிறோம். எஸ், வெளியில என்ன சத்தம் கேட்குதுன்னு யோசிப்பீங்கள். நாளைக்கு விடிஞ்சால் தைப்பொங்கல், உழவர் திருநாள். அதுக்கு இப்பவே வெடி கொளுத்தி தங்களுடைய மகிழ்ச்சியை மக்கள் கொண்டாட ஆரம்பித்திருக்கின்றார்கள். ரெண்டாவது கேள்வி, முதலாவதா ரெண்டாவதா சுருதி இடைவெளியில் அதிகம். மூன்றாவது கேள்வி,
நான்காவது கேள்வி. ஐந்தாவதும் இன்றைய லெசன் இறுதி கேள்வியும் ஆவது, எல்லாரும் விடையை கண்டுபிடித்திருப்பீர்கள். எல்லாருக்கும் எல்லாம் சரி. எல்லாரும் கட்டாயம் எல்லா கேள்விக்கும் சரியா செய்து 100 எடுத்திருப்பீங்க. இப்ப இன்னொன்றை செய்ய போறேன். இந்த வால்யூம் என்று மூன்றாவதாக உண்டு அடியில இருக்கு, பார்த்திருப்பீங்க. மூன்றாவது வால்யூம் சத்தத்தின் அளவு. இப்ப பாத்தீங்களேண்டா, நான் கதைக்கிற சத்தம் இங்க சுருதி இல்ல, சத்தம் டெசிபல்ஸ் இருக்கும். அதாவது ரேடியோல வால்யூமை கூட்டுறது, மொபைல் போன்ல சத்தம் காட்டி சத்தத்தை கூட்டுறது. இதுல பாத்தீங்களேண்டா, சத்தம் கூட குறையவை இது காட்டிக்கொண்டிருக்குது. ஹலோ, நான் கதைக்கிறது கேக்குதா? ஹலோ, நான் கதைக்கிறது கேக்குதா? இது சத்தத்தின் அளவு குறைஞ்சு குறைஞ்சு கூடுறது. ஹலோ, நான் கதைக்கிறது கேக்குதா? இப்ப சத்தம் அங்க கிராஃப்ல கூடி போய் நிக்குது. இதுதான் உறப்பு, இது சுருதி அல்ல. அப்ப உறப்புக்கும் சுருதிக்கும் வித்தியாசம் இதுதான். இப்ப நான் சத்தமாக கதைத்து கொண்டிருக்கிறேன், மேல கிராஃப் நிக்குது. இப்ப நான் மெதுவா கதைச்சு கொண்டிருக்கிறேன், இப்ப நான் மெதுவா கதைச்சு கொண்டிருக்கிறேன், இப்ப நான் மெதுவா பேசுகிறேன். இது சத்தத்துல குறைவு, இது சத்தத்துல கூட. இதுதான் சத்தம் கூட குறைய நாங்கள். அப்ப பாடும்போதும் நாங்கள் சத்தம் குறைய கூட வல்லினம் மெல்லினம் இடையினம் கலந்து பாட வேண்டும் என்று போன கிளாஸ்ல பார்த்தோம். ஒரே சுரத்துல தான் நான் நின்றேன், ஆனா அங்க அவ்வளவு உயரத்திலிருந்து அவ்வளவு பதிவா வந்திருக்குதேன். ஒரே சுரம் சிவரஞ்சனி இந்த கால தான் நின்றேன், ஆனா அவ்வளவு ஏற்றத்தாழ்வேன் சுருதியில இல்லை. சுருதியில ஏற்றத்தாழ்வு இல்லை, ஒரே சுரத்துல தான் நிக்கிறேன் என்று சொல்றேன். அப்ப சுருதி ஏறவில்லை இறங்கவில்லை, ஆனால் அங்கே என்ன ஏறி இறங்கியது? சத்தத்தின் அளவு. இப்படித்தான் உங்களுடைய பாட்டு இருக்க வேண்டும். சத்தம் வல்லினம் இடையினம் மெல்லினம் எல்லாம் கலந்து கூட வேணும் குறைய வேணும். அப்பத்தான் அதன் ஊடாக உணர்ச்சிகள் பரிமாறப்படும். ஆ
அப்போ பாட்டு பாடிக்கையும் இதே மாதிரி தான். தனியாக ராகம் பாடிக்க தான் இப்படி எண்ணில்லை. பாட்டு பாடிக்கையும் இதே மாதிரி ஏற்ற இறக்கங்களோடு தான் நாங்கள் பாட வேண்டும். பார்த்தீங்களண்டா, ஏழிசை கீதமே எனக்கொரு ஜீவன் நீ, வாழும் காலம் யாவும் உனக்காக நான் தான். காவிய வீணையில் ஸ்வரங்களை மீட்டுவேன் கானம் கானம் ஜீவ கானம். பிறக்காது இங்கேழிசை கீதமே எனக்கொரு ஜீவன் நீயே. இப்படி சத்தத்தில் என்ன மாதிரி வேகமான ஏற்ற இறக்கம், இப்படி நெருக்கமாக இப்படி இசிஜி மாதிரி வந்துச்சுன்னா சத்தத்திலே வேகமான ஏற்ற உடனே கூட்டி குறைச்சி நான் காட்டியிருக்கேன். ஆறுதல் அப்படி தூர போய் இப்படி வந்ததுன்னா மிக சத்தம் ஆறுதலாக கூடி ஆறுதலாக குறைஞ்சிருக்குது. இதைத்தான் அங்கே காண்பீர்கள். ஆகவே சத்தம் வேற, ஸ்ருதி வேற. பார்த்தீங்களண்டா, ஏற்கனவே நாங்கள் வகுப்பில் படித்த ஒரு விடயம், ஸ்ருதி மாறாமல் இருக்கும் போதே சத்தம் அந்த ஸ்ருதியின் சத்தம் கூடலாம் குறையலாம். ஸ்ருதி மாற இல்லை. இப்ப நல்லா சத்தம் குறைஞ்சது பார்த்தீங்களா, அதை விட நான் கதைக்கிறது கூட சத்தமாக கேட்குது. இப்ப ஸ்ருதி கூடினா கூட சத்தம் குறையலாம். ஸ்ருதி கூடுமா நான் சத்தம், இதுல ஸ்ருதி தெரியாத சத்தம் தான் தெரியும். ரெண்டாவது ஸ்ருதியில கூட சத்தத்தில குறைவு, கீழறங்கிறது கிராஃப், ஏன் சத்தத்தை அளக்கிற கிராஃப் தான் இது. ஆகவே இந்த ஐந்து கேள்விகளுக்கும் சரியான பதிலளித்து சரியான 100க்கு 100 அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் டாக்டர் தர்ஷனன்.